ஒசூர் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக 43 ஆண்டு தடகள போட்டிகள் 2 வருட இடைவெளிக்கு பின் நடைபெறுவதால் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதாக கூட்டமைப்பு நிர்வாகிகள் தகவல். கோயம்புத்தூர் சகோதயா கூட்டமைப்பில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், மதுரை மற்றும் திண்டுக்கல் என 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 150 மேற்பட்ட CBSE பாடத்திட்ட பள்ளிகள் உறுப்பினராக உள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டமைப்பு சார்பாக 43 தடகள போட்டிகள் கோவையை அடுத்த அவினாசி தெக்கலூர் பகுதியில் உள்ள சக்தி சர்வதேச பள்ளியில் டிசம்பர் 9 துவங்கி 3 நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நேஷனல் மாடல் பள்ளியில் நடைபெற்றது. இதில் கோயம்புத்தூர் சகோதயா கூட்டமைப்பின் தலைவர் நவமணி மற்றும் நிர்வாகிகள் நிர்மலா, அபிஷேக், கீதா, லக்ஷ்மண் ஆகியோர் பேசினர். நடைபெறவுள்ள 43 தடகள போட்டியில் 83 பள்ளிகளில் இருந்து சுமார் 3000 அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள உள்வதாகவும், குறிப்பாக கொரோனா கால கட்டுப்பாடுகளால் நடைபெறாமல் இருந்த தடகள போட்டிகள் 2 வருட இடைவெளிக்கு பிறகு நடக்க உள்ளதால் இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாக தெரிவித்தனர். 14, 16, 19 வயதிற்கு கீழ் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற இருப்பதாகவும், இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவித்தனர். வணக்கம். இந்த கோயம்புத்தூர் சகோதயா என்ற 155 பள்ளிகளினுடைய கூட்டமைப்பானது சிபிஎஸ்இயின் ரெஜிஸ்டர் ஆகி 43 வருடமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் பள்ளி குழந்தைகள், எங்கள் பள்ளி குழந்தைகள் எல்லோரும் இதில் கேம்ஸு ஸ்போர்ட்ஸில் எல்லாம் நல்லா கலந்து கொண்டு அவர்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க விளையாட்டுத்துறை மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதில் வந்து இருக்கிற 155 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸும் பிரின்ஸிபல்ஸும் மேலும் அது எஸ்பிசி என்ற அமைப்பாக எல்லாரும் சேர்ந்து கடினமாக உழைத்து இந்த லெவலுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எங்களுடைய மெம்பர், இசி மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மெம்பருடைய குழுவும் அதனுடைய கமிட்டியின் குழுவும் சேர்ந்து இதை நல்ல லெவலில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் நடுவில் வந்து 2 வருஷம் எங்களால் நடத்த முடியல. கோவிட் டைமில் 2 வருடம் அதை நடத்த முடியாமல் போய்விட்டது. அதனால் இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதற்கு வந்து எல்லா பள்ளிகளும் மிகவும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். நாளை 9, 10, 11, 3 நாட்களும் இதை சிறப்பாக நடத்தி கொடுக்க சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தாளாளர் திரு தீபன் சக்தி என்பவரால், மிக தங்கவேல் என்பவர் இதை எடுத்து நடத்தி ஒரு மாதமாக அதற்கு சிறந்த ஒத்துழைப்பு நல்கி அதை நல்ல விதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நாளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் வந்து இதை தொடங்கி வைக்கிறார்கள். எல்லா 3000 குழந்தைகள் இதில் பங்கு பெறுகிறார்கள். 85 பள்ளிகள் இதில் கலந்து கொள்கிறது. இந்த நிகழ்வு வந்து ஒரு மெகா ஈவெண்ட்டாக நடத்துக்கிறோம். இதில் எல்லா குழந்தைகளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்கள் இதை நல்ல லெவல் கொண்டு போனால் அடுத்த லெவலுக்கு அந்த ஜோனல் லெவல் என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ நடத்தக்கூடிய எல்லா போட்டிகளும் இவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். அடுத்து நேஷனல் லெவலுக்கு போவாங்க. அந்த நேஷனல் லெவலுக்கு போய் எல்லாமே எல்லா விதத்திலும் இவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப திறமையை காண்பித்தால் இங்கு இருக்கக்கூடிய பல பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய அட்மிஷன் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார்கள். இதன் மூலம் சிபிஎஸ்இ பள்ளிகள் மிகவும் பள்ளி குழந்தைகள் மிகவும் பயனடைகிறார்கள். இந்த அமைப்பு மென்மேலும் சிறந்து பல வழிகளில் இந்த குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இதை வாழ்த்துகிறோம். எல்லோரும் இந்த அத்லெட்டிக் மீட், அதாவது நேஷனல் லெவல் விட நாங்கள் நல்லா நடத்துவோம். எல்லோரும் உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் ஒரு நாள் வந்து அந்த இடத்தை அவங்க குழந்தைகள்
பங்கு பெறுவதை நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீர்கள் என்றால், எந்த லெவலில் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து இந்த அத்லெட்டிக் மீட், அதாவது ஒலிம்பிக் லெவலில் நாங்கள் நடத்துகிறோம், அந்த ஸ்டைலில் நடக்கிறோம், நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும், எங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.